ராமச்சந்திரபுரங்கிற ஊர்ல சாரதா அனாமிகான மாமியார் மருமக இருந்தாங்க. சாரதாவோட பைய ரமேஷுக்கு அம்மா சொல்லே வேதம். மனைவி பேச்ச மட்டும் கேக்கலன்னு வைங்க, மனைவி கையால சட்னி தான். மாமியாரும் மருமகளும் எதிரிகள் மாதிரி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில ரமேஷ் மாட்டிக்கிட்டு முழிச்சான். தினமும் மாமியார் மருமகளோட சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டேதான் இருக்கும். ஒரு நாள் அனாமிகா மனசுக்குள்ள, நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுல்ல, என்ன ஆனாலும் சரி நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு கெத்தா ஊருக்கு போகணும். ஆனா என்ன பண்றது, என்கிட்ட ஒரு பட்டுப்படவ கூட இல்லையே, நாக கூட இல்ல. அந்த அத்தை கிட்ட கேக்கலான்னு பார்த்தா குடுக்காது. எனக்கு வேற வழியே இல்ல. என்ன ஆனாலும் சரி அத்தை கிட்டயே பட்டு புடவ நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகணும். ஒரு தடவை போய் கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அந்த நேரத்துலதான் சாரதா குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வெளியில போயிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க அத்த, எங்க போய்கிட்டு இருக்கீங்க, குடத்தை எங்க எடுத்துட்டு போறீங்க, இன்னைக்கு என்னவோ ரொம்ப மூடியா இருக்க மாதிரி இருக்கீங்களே. அடா அது இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லாரையும் இந்த குடத்துக்குள்ள அடைச்சு கொண்டு வரலான்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி மருமக இருக்கும்போது இவ்ளோ கூட புத்திசாலியா இல்லனா எப்படி? ஐயோ எதுக்காத இப்ப கிண்டலா பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் என்ன உங்க எதிரியாவே பாத்துட்டு இருக்கீங்க. நான் உங்க மருமகன்னு மறந்துட்டீங்களா? மருமகளும் குள்ள நிறைய ஒண்ணுதானு பெரியவங்க எப்பயோ சொல்லிருக்காங்க. விஷயம் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு என்னவோ புதுசா அன்ப பொழி பொழின்னு பொழியற சங்கதி என்னவோ. அது ஒண்ணு இல்லத்த, நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா இருக்கு, அதுக்கு கண்டிப்பா போயாகணும். என்கிட்ட எல்லாம் சாதா போடுவீங்கதான் இருக்கு, நகைங்க கூட அவ்வளவா இல்ல. நீங்க கொஞ்சம் குடுத்தீங்கன்னா சந்தோஷமான திருவிழாக்கு போயிட்டு வருவாத்த. ஐயோ தண்ணி புடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சே. என்னவோ இன்னைக்கு எனக்கு தண்ணி கிடைக்காதுன்னு தோணிக்கிட்டே இருக்குமா. என்ன பண்றது இப்போ, மரத்துக்கு வேற தண்ணி ஊத்தணும். அத்த உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமோ, நான் இருக்கேன்ல, நான் கொண்டு வரேன், தவளை எப்படி கொடுங்க அப்படின்னு மருமக அனாமிகா மாமியார் கிட்ட இருந்து குடத்தை வாங்கிக்கிட்டான். தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கிளம்பி போனா. தண்ணிய கொண்டு வந்து தொட்டில நிரப்பிக்கிட்டே இருந்தா. அப்படியே மத்தியம் ஆயிடுச்சு. ஆனாலும் தண்ணியால தொட்டிய நிரப்பவே முடியல. சாரதா அந்த தண்ணியில இருந்து தண்ணி எடுத்து தோட்டத்துல இருந்த செடிகளுக்கெல்லாம் ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் தொட்டி நிறையவே இல்ல. அது தெரியாத அனாமிகா தண்ணிய புடிச்சிட்டு வந்து ஊத்திக்கிட்டே இருந்தா. ஐயோ எவ்வளோ குடம் தண்ணிய ஊத்தினாலும் இந்த தண்ணி நிரம்ப மாட்டேங்குதே, தொட்டியில ஓட்ட கூட கிடையாதே, அப்புறம் தண்ணி மட்டும் எப்படி மாயமாகுது, இன்னொரு குடம் தண்ணிய கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனாமிகா தண்ணி கொண்டு வந்தா. கொஞ்ச நேரத்துல அனாமிகாவோட கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் லாபம் இல்லைன்னு சொல்லி தண்ணி பிடிக்கிறத விட்டுட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க சாரதா வந்தாங்க. என்ன ஒரு குடம் தண்ணி கூட எடுத்துட்டு வரலையா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கனே, தண்ணி எடுத்துட்டு வந்தியா இல்லையான்னு பாக்கதான் வந்தேன். மாமியார் பேசினத கேட்டதும் மருமகளுக்கு மயக்கமே வந்துருது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். சாரதா அவளை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. எழுந்திருச்சதும் மாமியார் கிட்ட வந்து, அத்த நாளைக்கு திருவிழாவுக்கு போனோம், பட்டு புடவையும் நகையும் கொடுப்பீங்கல்ல? ஐயோ என்கிட்டயும் பட்டு புடவை இல்லையம்மா, எல்லாம் சாதா புடவைகளாதான் இருக்கு. அதுக்கப்புறம் நகைங்க, என்கிட்ட எங்கம்மா அவ்வளோ நகைங்க இருக்கு. தப்பா நினைச்சுக்காத, உனக்கு உடம்பு கூட சரியில்லைல்ல, போய் தூங்கு. அத்தை இப்படி பேசுனதை கேட்டதும் அனாமிகாவுக்கு பயங்கரமான கடுப்பு. வேணும்ட்டே தங்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இப்ப பட்டு புடவையும் நகையும் இல்லைன்னு சொல்றாங்கன்னு அனாமிகாவுக்கு நல்லா புரிஞ்சுது. சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க. அடிச்சே, இது என் மாமியார் இல்ல, என்ன ஆட்டி படிக்க வந்த பிசாசு, வேஷம் போட்டு என் கையால வேலைய வாங்கிக்கிச்சு. என் கையால எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இப்ப நரி மாதிரி நாடகம் போடுது. உன் திமிரை எப்படி அடக்கறம் பாரு. கை கால் வலியால அனாமிகாவால திருவிழாக்கும் போக முடியாததால வீட்லயே இருந்துட்டான். சாரதாவுக்கோ மருமகளை பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம். கோயிலுக்கு போற சந்தோஷத்துல நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டு அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மருமக கிட்டேயே போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. மாமியார் இப்படி போனதும் அந்த பக்கம் மருமக அவங்க ரூமுக்கு வந்தா. என் மாமியாரே, எனக்கே பட்டு புடவை இல்லைன்னு சொன்னியா, இரு இரு ஒன்ன, நான் கேக்கும் போது பட்டு புடவை இல்ல நகை இல்லன்னு சொன்ன, இப்ப கோயிலுக்கு
எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு உயாரமா போறேன், என் நிலைமைய சொல்லணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அனாமிகா சாரதா ரூமுக்கு வந்தா. டேபிள் மேல சாவிகள் இருந்தத பார்த்தா. உடனே சாவியை எடுத்து கதவை திறந்தா. உள்ள இருந்த பட்டு புடவை நகையெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டா. அட கடவுளே, எவ்வளோ பட்டு புடவை, எவ்வளோ நகைங்க, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு. அந்த முகர கட்ட ஒரு புடவை தர அது மனசு ஒத்துக்குதா பாத்தியா? அப்படியே அனாமிகா மேல மின்னிக்கிட்டு இருந்த நகைகளை பார்த்தா. ஐயோ யோ யோ யோ, எத்தனை கிலோ தங்கமோ தெரியல, நகையையும் புடவையும் வச்சுக்கிட்டு என் கையால வேலை வாங்குச்சே, அது இந்த மாமியாருக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அனாமிகா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவன்கிட்ட அத்தையோட புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டான். அதை அவன் எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டே இருந்தான். அவன் பட்டு புடவையையும் நகையையும் கோயில்கிட்ட இருந்த தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தான். அவ அந்த பட்டு புடவையையும் நகையையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்பதான் கோவில்ல இருந்து சாரதா வெளியில வந்தாங்க. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அது தன்னோட நகை, தன்னோட புடவைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் உனக்கு எப்படியா கிடைச்சது? யார் கொடுத்தா உனக்கு? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதி தாமா தானம் பண்ணாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஏன் புடவை, ஏன் நகை? நம்பிக்கலன்னா என்னோட வீட்டுக்கு வா, காமிக்கிறேன். வாங்கம்மா, போய் கேட்கலாம். உங்க வீட்டுல யாராவது இது உங்களுதுன்னு சொன்னா அங்கேயே உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வாங்க. பிச்சைக்காரனும் சாரதாவும் அவங்க வீட்டுக்கு நடந்து போனாங்க. அம்மா அனாமிகா, இந்த பிச்சைக்காரன் கையில இருக்கிற புடவை நகை எல்லாம் என்னது தானம்மா? நீ யாவது சொல்லுமா இவனுக்கு, இவன் யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்டதான் நகைகளே இல்லையேத்த, பட்டு புடவை கூட இல்ல, நீங்க சாதா புடவைகளை தானே நீங்க கட்டிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிறது எப்படி உங்களதாகும்? வீட்டு மானத்தை இப்படி வெளியில வாங்காதீங்க அத்த. மருமக அப்படி சொன்னதும் பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன். உனக்கு பட்டு புடவையும் நகையும் கொடுக்க கூடாதுன்னு தான் அப்படி பண்ண. என் தப்ப மன்னிச்சிருடிமா? இதெல்லாம் எவ்வளவு வேலை தெரியுமா? சாரதா இப்படி சொன்ன உடனேயே அனாமிகா நிஜ விஷயத்த சொன்னான். பிச்சைக்காரனுக்கு தான் தான் எல்லாத்தையும் போட்டேன்னு சொன்னான். சாரதாவும் அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் எந்த விதத்திலயும் வாக்குவாதம் பண்ணாம ஒத்துமையா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்த்து ரமேஷ் கூட சந்தோஷப்பட்டான். அனாமிகாவுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஆனா அவ அவளுடைய புகுந்த வீட்டுல வாழல. ஏன்னா அவளுடைய புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு அவளை கண்டாலே ஆகாது. ராஜேஷ் அனாமிகாவ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்தில இருந்து ஒத்துக்கவே இல்ல. ஒரு நாள் ராஜேஷ் அனாமிகா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அனாமிகா, நாங்க மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி அப்படிங்கறதுனால எங்க குடும்பத்துல யாருமே நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ராஜேஷ் இப்படி சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னா. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய காதல கூட அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு ராஜேஷ் கிட்ட சொன்னா அனாமிகா. கொஞ்ச நாளா ரமேஷ்க்கு வேலை எதுவுமே சரியா நடக்கல. அதனால அனாமிகா அவன் கிட்ட வந்து ஒரு யோசனைய கொடுத்தா. எனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். நாம நம்ம கிராமத்தோட குளத்துல ஏன் மீன் வளர்க்க கூடாது? எங்க பிறந்த வீட்லயும் இந்த வேலையை தான் செஞ்சாங்க. அனாமிகா அப்படி சொன்னது கேட்டதும் ராஜேஷ் இப்படி கேட்டா. அனாமிகா குளத்துல மீன் வளர்க்கறதுக்காக போனா. அப்போ அங்க இருந்த நிறைய பேர் அவளை பார்த்து அவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. அப்போ அங்க இருந்தவங்கள ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. அட, இது அந்த சாரதாவோட மருமக தானே. மாமியார் பார்க்க நல்லா டிப் டாப்பா இருக்குது. ஆனா மருமவளை பாரு, எத்தனை நாளாச்சோ குளிச்சு, பார்த்தா ஒரு வாரமா குளிக்காத மாதிரி இல்ல தெரியுது. அப்போ அங்க நின்னிருந்த இன்னொருத்தங்க இப்படி சொன்னாங்க. அட, நான் போய் சாரதாவை கூட்டிட்டு வரேன், அவளும் வந்து பார்க்கட்டும். மருமகளோட லட்சணம் என்னன்னு ரொம்ப தான் பில்டப் கொடுப்பால. அப்படி சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி சாரதா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன சாரதா, உன் மருமகளோட முகத்தை எங்களுக்கு காட்டினதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீயும் உன் மருமகளோட முகத்தை பாத்திருக்க மாட்ட போல தெரியுது. அப்போ அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் இப்படி சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்கெல்லாம் பெரியவங்க, நாங்கெல்லாம் சின்னவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே. நாங்க தண்ணி கொடுத்தா அதை கூட வாங்கி குடிக்க மாட்டேன். ஆனா இப்போ உன்னோட மருமகளை பாத்தியா, அவளும் எங்களை மாதிரிதான் வேலை பாக்குறா. ஆமா, நீ எப்போ மீன் பிடிக்கிறதுக்கு வரப்போற? ஏன்னா
உனக்காகவும் ஒரு இடத்தை நாங்க ஒதுக்கி வைக்கணும்ல. ஆனா அனாமிகாவுக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது. அவ பாட்டுக்கு மீன் வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சா. அப்படியே ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு. அனாமிகா வளர்த்த மீனுங்க எல்லாமே இப்போ பெருசு பெருசா வளர்ந்துருந்துச்சு. அட, என்னோட உழைப்புக்கு பலன் கிடைக்க போகுது. நான் வளர்க்கிற மீனுங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் நாம வித்தாகணும். இப்படி யோசிச்சு அனாமிகா அவளுடைய புருஷன் ராஜேஷ் கிட்ட வந்து இப்படி சொன்னான். எனங்க, நான் வளர்க்கிற மீன் எல்லாமே இப்போ பெருசா இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாளைக்கே அதை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அனாமிகா அப்படி சொன்னதை கேட்டு ரமேஷ் ஓகேன்னு சொல்லி அவகிட்ட இப்படி சொன்னான். சரிங்க மேடம், நீங்க என்னைக்காச்சும் ஏதாச்சும் சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேனா? அப்படின்னா சரி, நாளைக்கே நான் மார்க்கெட்டுக்கு போறேன். ஆனா சாரதா வாசல்ல கதவு கிட்ட நின்னு இது எல்லாத்தையும் கேட்டா. சாரதாவுக்கு அதே இடத்துல தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அவ அங்கேயே தலை மேல கை வச்சுக்கிட்டு சோகமா உக்காந்துட்டா. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சா, இன்னும் இது ஒண்ணுத்துக்கு தான் குறைச்சல். ஏற்கனவே மீன் வளர்க்கறேன்னு சொல்லி மீன் பிடிக்கிற இடத்துல எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டா. இப்போ இத விக்க வேற மார்க்கெட்டுக்கு போறாளாம். ஏன் இது பத்தாதுன்னு மார்க்கெட்டுக்கு வேற போய் என் மானத்தை வாங்க போறாளாம். ஐயோ கடவுளே, எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் சாரதா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. அன்னைக்கு பூரா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா, என்ன பண்ணா அனாமிகா மார்க்கெட் போறத தடுக்க முடியும் அப்படின்னு. அடுத்த நாள் அனாமிகா குளத்துல இருந்து அவளுடைய மீனுகளை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. மீனுங்களை வீட்டுல வச்சுட்டு ரமேஷ்க்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவ கிளம்புனா. அந்த நேரத்துல யாருக்கு தெரியாம சாரதா அவளுடைய பொண்ணு குமாரி அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ சாரதா குமாரி கிட்ட இப்படி சொன்னா, எடு அந்த பூனைங்களை, விடு அந்த பிசாசோட வீட்டுக்குள்ள. அந்த பிசாசு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தவ. சாரதா சொன்னதை கேட்டதும் குமாரி அவங்க கிட்ட இப்படி சொன்னா, அம்மா இப்ப பாரு இந்த பூனைங்க என்ன செய்யுதுன்னு. பாவம் இந்த பூனைங்க, பல நாளா சரியா சாப்பிடவே இல்ல. அனாமிகா வீட்டுக்கு திரும்ப வந்து பார்த்தப்போ வீட்டுக்குள்ள இருந்த பூனைங்களை பார்த்து அவ ரொம்பவே பயந்துட்டா. அங்கிருந்த எல்லா மீன்களையும் பூனைங்க சாப்பிட்டுச்சு. இத பார்த்ததும் அனாமிகா ரொம்ப வருத்தமா சொன்னா, என்னோட மீனுங்க, ஐயோ இந்த பூனைங்க இங்க எப்படி வந்துச்சு? நான் கதவை சாத்திட்டு தானே போனேன். அப்படி இருக்கும்போது பூனைங்க எப்படி வந்திருக்கும் அப்படின்னு அனாமிகா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வழுக்கி விழுந்து சாரதா சத்தமா கத்தனா, அடியே என்ன பாக்குற, கை கொடு, விழுந்திருக்கேனே, கண்ணுக்கு தெரியலையா? அந்த சத்தத்தை கேட்டதும் அனாமிகா வந்து பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்க. அதை பார்த்ததுமே அனாமிகாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சு போச்சு. என்னத்த, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? புள்ளியோட ஞாபகம் வந்துருச்சா? இல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற மருமகளோட வயித்துல மண்ணை அள்ளி போடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா? அனாமிகா திடீர்னு வந்ததை பார்த்ததும் குமாரிக்கும் சாரதாவுக்கும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அனாமிகா மறுபடியும் குளத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு அதை நேரா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல விலைக்கு வித்தா. ரொம்ப பணமும் கிடைச்சது. அந்த பணத்தை ராஜேஷ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. ராஜேஷ் இனி நமக்கு பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இந்த பக்கம் சாரதாவோட வீட்டுல அவங்க எல்லாரும் இன்னும் பணம் இருக்கிற திமிரில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.